ஜனநாயக பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கொடூரமான சர்வாதிகாரியாக அலங்கோலியாக தான் ஷேக் ஹசீனா இருந்தார். உலக வரலாறில் அதிக ஆண்டுகள் பதவியில் இருந்த பெண் பிரதம மந்திரி அவர்தான். அரசுக்கு எதிரான போராட்டம் என்பது நாட்டுக்கு எதிரான போராட்டம் அல்ல. இங்க மோடி செய்யறாரு இல்ல, பிஜேபி யார் எதிர்த்தாலும் தேச துரோகி. அந்த அம்மா அதுதான் பேசுறாங்க. இந்த மக்களுடைய கோபம் இதற்கு ஒரு முக்கிய காரணம் அதுதாங்க சொல்றேன். 30% 5%ன்றது பிரச்சனையே இல்லைங்க. இந்த இடஒதுக்கீடு ஆக்சுவலா அது ஒரு இஷ்யூ கிடையாது. ஜஸ்ட் 1% அது மொத்த கோபத்தையும் இதுல வந்து இதுல வந்து அதுக்கு அது ஒரு பொறியா வெடிச்சிருச்சு. பாகிஸ்தான் ஆதரவு அரசு பங்களாதேஷில் ஆட்சிக்கு வருவது என்பது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை. மேப்ல பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் நார்த் ஈஸ்ட் பக்கத்துல இருந்து அடி விழுதுன்னா வெஸ்ட்ல வர அடி ஈஸ்ட்லயும் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவின் பாதுகாப்புக்கு இது மிக மிக ஆபத்தான. பிரதம மந்திரி உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஹெலிகாப்டர்ல ஏறி ஓடுறாங்க. 45 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கோம். நம்ம 45 நிமிஷம் தாமதிச்சிருந்தாங்கன்னா என்ன கதி ஆயிருக்கும் நமக்கு தெரியாது. பட் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பி இருக்கிறார். ஏன் ஷேக் ஹசீனா இருக்கும்போது அடிச்சு துவச்சானே, அப்ப நீங்க என்ன எதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப பேசல. இன்றைக்கு மோடி அரசு விஷமத்தனமாக இதனை மத ரீதியாக இந்த பிரச்சனையை திருப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. வங்கதேச அரசியலில் இன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி உன்னிப்பாக பார்த்தால் மோடி அரசு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அவங்க பாடம் கத்துக்கல. வழக்கம் போல அவருடைய கீழ்த்தரமான பிளவுவாத மதவாத அரசியலை தான் அங்க நடத்த பாக்குறாங்க. ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரோட பேச்சுல அங்கு உள்ள மைனாரிட்டிஸ் மீது தாக்குதல்கள் நடக்கின்றன. அதை உன்னிப்பாக மைனாரிட்டிஸ் மீதான தாக்குதலை உன்னிப்பாக கவனிக்கிறோன்றாங்க. ஒட்டுமொத்தமாவே அங்க நாரி கிடக்குது. அதை பேசுறது உனக்கு துப்பு இல்லை. உங்க நாட்டு பிரதம மந்திரி வெளிப்படையாக பேசுகிறார். நம்முடைய அண்டை நாட்டில் சிறுபான்மையினருக்கு ஆபத்துகள் தொடர்ந்து ஏற்படுமேயானால் அதனுடைய எதிர்வலி என்பது மற்ற நாடுகளிலும் இருக்கும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையான கம்யூனல் ஸ்பீச். அதன் பிறகுதான் அவரோட கை குலுக்கின்னு இருக்காரு மோடி. ஆட்சியை காப்பாத்திக்கிறது கடந்த ஒரு வாரத்துல போராடிய மாணவர்கள் பொதுமக்கள் மேல சொந்த ராணுவத்தை வச்சு சுட்டு கொண்டு 400 பேர் செத்து இருக்காங்க. அந்த கொடுங்கோலிக்கு தான் நீங்க இன்னைக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. அசாமில் வந்து அங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு, சீரியல் அஃபெண்டர். அவர் என்ன சொல்கிறாரு, இந்துக்களோட ப்ராப்பர்ட்டியை முஸ்லீம் வாங்கினாலும் முஸ்லீம் ப்ராப்பர்ட்டி இந்துக்கள் வாங்கினாலும் இனிமேல் அரசாங்கத்தோட அனுமதி வேணும்ன்றோம். காலந்தோறும் அதற்கான எதிர்த்தாக்குதல் என்பது இருந்து கொண்டே தான். அதாவது வந்து எட்டர்னல் விஜில் இஸ் த பிரைஸ் ஃபார் டெமோக்ரஸி. எப்பொழுதும் கண் துஞ்சாமல் விழிப்புடன் இருப்பது தான் ஜனநாயகத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை. ஜெய்சங்கர் அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, மோடி முகத்தில் பங்களாதேஷ் மக்கள் கரிய அள்ளி பூசி இருக்கிறார்கள். ஷேக் ஹசீனாவை அவரை துரத்தியதன் மூலம் உயிருக்கு பயந்து ஓடி வந்திருக்கிறார் ஷேக் ஹசீனா. எங்க நாட்டு உள்விவகாரத்தில் நீ தலையிடாதன்னு உங்க மோடிக்கு கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கு. சரிம்மா சார், இப்போ வங்காளதேசத்தில் இப்போ நடக்கக்கூடிய தீவிரமான போராட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செஞ்சு நாட்டை வீட்டை தப்பி ஓடி இருக்கிறாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து தஞ்சமடைந்ததாகவும் ஒரு தகவல் வருது. இதில் மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 366 நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட் படி சொல்லப்படுது. இந்த செய்திக்கு பின்னாடி முக்கியமான காரணம், இந்த போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது, பாகிஸ்தானுக்கு எதிராக 1971 நடந்த போராட்டத்தில் உயிர் நீத்த அந்த தியாகிகளுடைய குடும்பத்துக்கு 30% இடஒதுக்கீடு வேலையிலையும் கல்வியிலையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஷரத்துக்களை மீண்டும் வந்து ஷேக் ஹசீனா கொண்டு வந்தது தான் இங்கே போராட்டத்துக்கு ஒரு முக்கிய வித்துட்டு ஆரம்பிச்சிச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து அதை குறைச்சி 5% குறைத்தாலும் கூட அவருடைய போராட்டம் அப்படிங்கிறது மறுபடியும் தீவிரம் அடைஞ்சிருச்சு. இந்த விவகாரத்தில் வந்து ஷேக் ஹசீனா இன்னைக்கு ராஜினாமா செய்யணுங்கிற ஒரு டிமாண்ட் வச்சு நடத்தின போராட்டத்தில் ராஜினாமா செஞ்சுட்டு நாட்டை விட்டு தப்பக்கூடிய அளவுக்கு மாறியிருக்கு. இன்னொரு ஸ்ரீலங்காவாக இன்னைக்கு பங்களாதேஷ் மாறியிருக்குதா? இந்தியா இதற்கான பேக்கப் செய்யறதுக்கான வேலைகள் பார்க்குது அப்படின்ற செய்திகள்லாம் இப்போ வளம் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது 1971 அன்றைய கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்கதேசம் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து தனி நாடாக உருவெடுத்தது. அதற்கு இந்தியா அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி செய்த உதவிகள் மிக முக்கிய காரணம். இந்தியா வெளிப்படையாகவே அவர்களுக்கு உதவி செய்தது. அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களுடைய வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு வேணுன்றது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு, அந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு, மேற்கு வங்காளதேசத்தோட உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு, அதுதான் பெரிய போராட்டமாக வெடிக்குது. அதன் பிறகு உச்சநீதிமன்ற அரசாங்கம் அதை 5% குறைக்குது, உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்குது. ஆனால் அது கிடையாது காரணம், அது முழுக்க காரணம் கிடையாது. ஜஸ்ட் அது 1% தான். அது
கடந்த பல ஆண்டுகளாகவே மேற்கு வங்காளதேசத்தில் ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய அளவில் கழுத்தை நெரிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளுடைய குரல் வலை பெரிய அளவில் நெரிக்கப்பட்டது, ஊடகங்களுடைய குரல் வலை பெரிய அளவில் நெரிக்கப்பட்டது. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் வங்கதேசம் ஹசீனா ஷேக் ஹசீனாவோட ஆட்சியின் கீழ் 2008 அவங்க வந்ததுலேருந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னலடை ஏற்றுமதியில் நம்ம திருப்பூர்லேருந்து பண்ணுற அந்த பின்னலடை ஏற்றுமதியில் பெரிய அளவில் நம்முடைய தொழில்கள் வந்து வங்கதேசத்துக்கு இடம்பெயர்ந்திருக்கின்றன. நம்முடைய ஏற்றுமதியை விட பின்னலடை உற்பத்தியில் அவங்க 3 மடங்கு அதிகமாக இருக்காங்க. வளர்ச்சி குறியீடுகளின் படி பார்த்தீங்கன்னா, அந்த ஜிடிபி க்ரோத் நம்மளை விட அதிகமாக 7.2% இருக்குது. ஆனால் என்ன கொடுமைனா, இது வந்து ஜாப்லெஸ் க்ரோத்தாக மாறி இருக்கு. அங்கே வந்து 3 கோடி இளைஞர்கள் இளம் பெண்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 32 மில்லியன், தட் இஸ் 3.2 crores, 3 கோடி 70 லட்சம் பேர் வந்து அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் குரோத் இருந்தனாலும் ஒரு பக்கம் சமச்சீரற்ற வளர்ச்சி என்ற காரணத்தால் வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் கீழே போய்கிட்டே இருந்தது. இந்த நியூ லிபரல் எக்கானமின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளின் அடிப்படையில் ஷேக் ஹசீனா அரசு வந்து கடந்த 16-17 ஆண்டுகளாக வந்து கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு செலவு பண்ண தொகையை கணிசமாக குறைத்தது. இவையெல்லாம் சேர்ந்து அரசுக்கு எதிரான அந்த மனநிலை கொதிநிலை பெரிய அளவில் இருந்துகிட்டே இருந்தது. அதில் இந்த ரிசர்வேஷன்றது ஜஸ்ட் 1% தான், அது ஸ்பார்க் தான். அது வந்து ஜனநாயகம் எங்கெல்லாம் கழுத்தை நெரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வளர்ச்சி எவ்வளவு இருந்தாலும் சர்வாதிகாரிகள் தலை தூக்குவார்கள், அவர்கள் கோலோச்சுவார்கள், அதன் மூலம் அங்கு பிரச்சனைகள் வரும் என்பதற்கு மீண்டும் ஒரு உதாரணமாக நாம் வங்கதேசத்தை பார்க்க முடியும். வளர்ச்சி இல்லாமல் சர்வாதிகாரத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது இலங்கையில் வந்தது, இது வளர்ச்சியோடு சேர்ந்து வரக்கூடிய கொஞ்சம் வித்தியாசமான பிரச்சனை. அங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமிய பழமைவாதமும் மதவெறியும் காலகாலமாகவே 53 வருஷமாகவே அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த போக்கு அந்த சக்திகள் வந்து இன்று அதிகமாக வலுப்பெறவும் தொடங்கி இருக்கின்றன. ஸோ ஒருத்தனுக்கு வேலை இல்லை, ஒருத்தனுக்கு வந்து கல்வி அறிவு இல்லை, சுகாதாரம் இல்லைன்னும் போது தம் பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன என்று அவனை யோசிக்க விடாமல் எதெல்லாம் செய்யும்னா, மதவெறி, சாதி வெறி, போதை மருந்து இவையெல்லாம் செய்யும். அதைத்தாங்க அவங்க செஞ்சாங்க. ஷேக் ஹசீனா, அமெரிக்கா வந்து பெரிய அளவில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கடந்த பல வருடங்களாகவே வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருந்தது. குறிப்பாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற தேர்தலில் ஹசீனா 300 சீட்டில் 200 சீட்டு ஜெயிச்சு உட்கார்றாங்க. ஆனால் பயங்கரமான ரிக்டு எலெக்ஷன், மிகப்பெரிய அளவில் அந்த தேர்தல்கள் வந்து அங்கே மோசடி செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் பங்களாதேஷுக்குள்ளே இருக்க எதிர்கட்சிகள், பெரும்பாலான ஊடகங்கள், சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகள் இந்தியாவை குற்றம் சுமத்துறாங்க. இந்தியா தான் அங்கே தேர்தல்களை வந்து ரிக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஹசீனா பதவி விலக வேண்டும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஷேக் ஹசீனா மீது அமெரிக்காவுக்கு ஒரு கடும் கோபம் இருந்து கொண்டிருந்தது. அவங்க வந்து தேர்தலில் நீங்கள் ஒழுங்காக நடத்தலை, தேர்தல் முறைகேடாயிருக்கு, எதிர்கட்சிகள் குரல் வலையை நெரிக்கிறீங்க. ஏன்னா ஜனவரி நடந்த தேர்தலில் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் தேர்தலை புறக்கணிச்சாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் தேர்தலை புறக்கணிச்சுட்டு ஒருத்தர் ஜெயிச்சு வராங்கன்னா அதை விட அலங்கோலம் எதுவும் இருக்க முடியாது. மீடியாவை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டிஜிட்டலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யாராவது அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்தா அவங்களுக்கு மீது மிக கடுமையான நடவடிக்கைகள், வழக்குகள், சிறை எல்லாமே, கைது செய்யப்படுதல் எல்லாமே தொடருது. ஏன் இந்த கோபம் அமெரிக்காவுக்கு வருதுன்னா, அவங்க ஒன்றும் உத்தமர்கள் அவர்களும் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. சீனாவோட ஆதிக்கம் அதிகமாக வங்க தேசத்தில் அது வந்துக்கிட்டே இருக்குது. அது சீனாவோட ஆதிக்கத்தை குறைக்கணும்னு அவங்க ரொம்ப அதிகமாக சொன்னாங்க, ஆனால் அந்த அம்மா அதை கேட்கல. அதனுடைய பலன் தான் இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது. சி, ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்து ஒரு சர்வாதிகாரியாக ஷேக் ஹசீனா உருவெடுத்தார், ஊடகங்களின் கழுத்தை நெறித்தார். இப்போ இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த போராட்டத்தினுடைய வலிமை சற்று குறையும் பொழுது, இந்த 5% வந்து நீதிமன்றம் உறுதி செய்த பிறகு இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது இங்கே போராட்டம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் பயங்கரவாதிகள் வந்து ஊடுருவி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம். அது எல்லா சர்வாதிகாரிகளுமே வந்து தங்களுக்கு எதிரான போராட்டங்களை தேசத்துக்கு எதிரான போராட்டமாக தான் கட்டமைப்பார்கள். அரசுக்கு எதிரான போராட்டம் என்பது நாட்டுக்கு எதிரான போராட்டம் அல்ல. இங்கே மோடி செய்கிறார் இல்லை, பிஜேபி யார் எதிர்த்தாலும் தேச துரோகி, அந்த அம்மா அதுதான் பேசுகிறாங்க. இந்த மக்களுடைய கோபம் இதற்கு ஒரு முக்கிய காரணம் அதுதாங்க சொல்கிறேன். 30%, 5%ன்றது பிரச்சனையே இல்லைங்க. இந்த இடஒதுக்கீடு ஆக்சுவலாக அது ஒரு இஷ்யூவே கிடையாது, ஜஸ்ட் 1% அது. மொத்த கோபத்தையும் இதில் வந்து இதில் வந்து அதுக்கு அது ஒரு பொறியாக வெடிச்சிருச்சு. இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை முழு காரணம் அல்ல. கடந்த பல ஆண்டுகளாகவே அங்கே இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, எதிர்கட்சிகளோட குரல் வலையை மிக கடுமையாக நெரித்தது, ஊடகங்களை வந்து சொல்லனா துயரங்களுக்கு உள்ளாக்கியது. இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில், டிஜிட்டல் வேர்ல்டில் யார் எதிராக பேசினாலும், மீடியா பர்சனாக இருக்குன்னு அவசியம் இல்லை, பொதுமக்கள் யாராவது அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதற்கே கடுமையான அச்சத்திற்குள்ளாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் அங்கே நிலவுது. அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கொடூரமான சர்வாதிகாரியாக, அலங்கோலியாக தான் ஷேக் ஹசீனா இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா உலக வர
வரலாறில் அதிக ஆண்டுகள் பதவியில் இருந்த பெண் பிரதம மந்திரி அவர் தான். ஆனா அவரே அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அழிவை தேடிக்கொண்டார். ஜனநாயகம் எங்கெல்லாம் மறுக்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கடைசியில் என்ன நடக்குமோ அதுதான் இப்போ நடந்திருக்குது. நீங்கள் வேலையில்லா திண்டாட்டம், ஏற்றத்தாழ்வுகள், விலைவாசி உயர்வு, பசி, பஞ்சம், பட்டினி இதெல்லாம் இருந்தாலும் ஜனநாயகம் மட்டும் ஒரு நாட்டில் செழுமையாக இருந்ததுன்னா, தேர்தல் முறை மட்டும் ரொம்ப நியாயமாக இருந்ததுன்னா அங்கே இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. இந்தியாவில் ஒவ்வொரு முறையும் பிரதமர்கள் தோற்று ஆட்சி மாற்றம் வரும்போது எந்த பிரதமராக நாட்டை விட்டு ஓடி இருக்காங்களா? இந்திரா காந்தி 77 தோத்தப்போ கூட நாட்டை விட்டு ஓடலை. திரும்ப அவங்க 80 வந்தபோது மொரார்ஜி தேசாயோ சரண் சிங்கோ நாட்டை விட்டு ஓடலை. ராஜீவ்காந்தி 89 தோத்து விபி சிங் பிரதமராக வந்தப்போ ராஜீவ்காந்தி ஓடலை. நரசிம்மராவ் தோத்து தேவகோட ஐக்கிய குஜராத் வந்தப்ப அவங்க ஓடல. இது எல்லாமே ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் நடந்து ஐக்கிய குஜராத் தோற்கடிக்கப்பட்டு வாஜ்பாய் பிரதமராக ஆன போது தேவகோடாவும் ஐக்கிய குஜராலும் ஓடல. வாஜ்பாய் தோத்து மன்மோகன் சிங் வந்த பிறகு வாஜ்பாய் ஓடல. மன்மோகன் சிங் தோற்கடிக்கப்பட்டு மோடி வந்த பிறகு மன்மோகன் சிங் ஓடல. இன்றைக்கு 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் இன்று பதவி இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு மேல் கடந்தும் ஒரு நிம்மதியான கண்ணியமான வாழ்க்கை முதுமையில் இருக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நிம்மதியாக வாழ்கிறார். அந்த மாதிரி ஏன் பங்களாதேஷ்ல இல்ல, பாகிஸ்தான்ல இல்ல? ஏன் கேட்டீங்கன்னா, ஜனநாயகம் மறுக்கப்படும் பொழுது இதெல்லாம் நடந்தே தீரும். சர்வாதிகாரிகளுக்கு அவங்க கண்ணு முன்னால எவ்வளவு உதாரணங்கள் இருந்தாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. நீங்க இந்த மாதிரி குரல் வலையை நெரிச்சிங்கன்னா, எதிர்கட்சிகள் குரல் வலையை, ஊடகங்களின் குரல் வலையை நெரிச்சிங்கன்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் முறையையே செதைச்சிங்கன்னா, கடைசியில நீங்க கொஞ்ச நாள் ஜெயிக்கலாம், ஆனா கடைசியில உயிருக்கு பயந்து நீங்கள் நாட்டை விட்டு ஓடணும். எவ்வளவு கேவலம், எவ்வளவு அவலம், எவ்வளவு அவமானம் ஷேக் ஹசீனாக்கு. ஏங்க 2 முன்னால மோடி பதவியேற்பு விழாக்கு ராஜ மரியாதையோட வந்து இறங்கினாங்க. எந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோலியாக மாறி போனார்னா, கடந்த 10 நாட்களாக அங்கே நடந்த அரசுக்கு எதிரான கிளர்ச்சியில் ராணுவத்தை வச்சு துப்பாக்கியால் சுட்டு தீர்த்தாங்க. 400 பேர் செத்துருக்காங்க, 400 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் தான் ராணுவமே ஒரு கட்டத்தில் திரும்புது. ஆகவே ஜனநாயகம் எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ, எதிர்கட்சிகளின் குரல் விலை எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ, ஊடகங்க சுதந்திரம் எங்கெல்லாம் நெருக்கப்படுகிறதோ, இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் யாரும் யாருக்கிட்டேருந்து எதையும் மறைக்க முடியாது. ஆனால் அரசுகள் வந்து அந்த முயற்சியை, தனக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது எழுதக்கூடாதுன்ற முயற்சியை எல்லா அரசுகளும் இந்தியா உட்பட எல்லா அரசுகளும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இறுதி வெற்றி ஜனநாயகத்தான்ற புத்தி, அறிவு, ஞானம் அவங்களுக்கு வரதே கிடையாது. எவ்வளோ உதாரணங்களை பார்த்தாலும், இப்போ ஜுல்ஃபிகர் அலி புட்டோவை பார்த்தும் இவங்களுக்கு புத்தி வரல. யாருக்கு? பாகிஸ்தானில் அதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளருக்கு புத்தி வரல. இம்ரான் கான் ஜெயிலில் இருக்கார். பாகிஸ்தானை பார்த்தும் ஸ்ரீலங்காவுக்கு புத்தி வரல. 2 ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தோ அதான் பங்களாதேஷில் இப்போ நடக்குது. பங்களாதேஷில் கலிதாசியாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடந்ததோ அது இப்போ ஷேக் ஹசீனாக்கு நடக்குது. ஆகவே ஜனநாயகம் என்பது காலந்தோறும் அது அதற்கானது எதிர்த்தாக்குதல் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதாவது வந்து எட்டர்னல் விஜில் இஸ் த பிரைஸ் ஃபார் டெமோக்ரஸின்வாங்க. எப்பொழுதும் கண் துஞ்சாமல் விழிப்புடன் இருப்பது தான் ஜனநாயகத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை. இதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இதில் இந்த போராட்டக்காரர்களுடைய முக்கியமான ஒரு டிமாண்ட் அப்படின்றது, இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு பாகுபாடு காட்டுது, இது வந்து ஒரு ஒருதலை பட்சமானது, இது குறிப்பாக இந்த அவாமி கட்சி, அவாமி லீக் கட்சி சப்போர்டர்ஸ்க்கு மட்டுமான ஒரு விஷயமா, ஒரு ஸ்கீம்ஸா பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு வாதத்தை முக்கியமா வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இல்ல, நான் தான் மறுபடியும் சொல்றேன் கிலோ, நீங்க திரும்ப திரும்ப ரிசர்வேஷன் பத்தியே பேசுறீங்க. ரிசர்வேஷன் ஒரு இஷ்யூவே இல்லைன்ற நான், அதன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இப்ப உதாரணத்துக்கு ஆளும் கட்சி தனக்கு தேவையானவர்களை நிர்வாகத்தில் நுழைப்பதற்காக, புகுத்துவதற்காக, சொருவதற்காக இதை செய்கிறது என்பதெல்லாம் வந்து உண்மைதான். ஆனா இஷ்யூ அது கிடையாது, அது வந்து ஒரு டெம்பரரி ஒரு கோரிக்கை. அது டெம்பரரி இன் தி சென்ஸ் வந்து அது வந்து ஒரு பொறி, ஆக்சுவலா அது வந்து ஒரு அது வந்து ஒரு ஸ்பார்க்கா மாறிடுச்சு. உண்மையான பிரச்சனை இப்ப நான் இவ்வளவு நேரம் விவரிச்சு சொன்னேன் பாருங்க, அதுதான் இப்ப அது பிரச்சனை அடங்கிடுச்சு. 30% 5% ஆகிட்டா இப்ப ராணுவ ஆட்சியாளர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசும்பொழுது அவங்க எல்லாரோடையும் எல்லா கட்சிகளோடையும் பேசுறாங்க. கண்டிப்பா இப்போதைக்கு அதை அமல்படுத்த மாட்டாங்க. பிரச்சனை இடஒதுக்கீடு கிடையாது. அது வந்து ஒரு ஜஸ்ட் டெம்பரரி ஸ்பார்க். பிரச்சனை இவ்வளவு நாளாக அங்கே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், ஜனநாயகம் மறுக்கப்பட்டது, ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்குது, ஒரு பக்கம் வந்து அதீதமான வேலை இல்லாத்தின்னு. அது எப்படிங்க, இந்தியா மாதிரி 3 அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க ஏற்றுமதியில், பின்னலடை ஏற்றுமதியில் இந்தியாவை விட அதிகமாக வளர்ச்சி விகிதம் இருக்குது. ஆனால் வந்து பிரதம மந்திரி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஹெலிகாப்டரில் ஏறி ஓடுறாங்க. 45 தான் டைம் கொடுத்துருக்கான். அந்த அம்மா 45 தாமதிச்சிருந்தாங்கன்னா என்ன கதியாயிருக்கும் நமக்கு தெரியாது. பட் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பி இருக்கிறார். இங்கே இப்போ இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்திருக்காங்க. இப்பொழுதைக்கு டெம்பரவரி தான்றாங்க, அவங்க லண்டனுக்கு போக போகிறார் என்கிறார்கள். ஆகவே இது மற்ற நாடுகளுக்கு, மற்ற நாடுகளில் உள்ள சர்வாதிகாரிகளாக தங்களை நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும். சரிங்க சார், இப்போ இந்த விவகாரத்தில் வந்து இந்த போராட்டக்காரர்களுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கு, சீனாவும் இதற்கு பின்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ செய்திகள்லாம் இப்போ வளம் வந்துக்கிட்டு இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இது ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து போராட்டத்திற்கு பின்னணியில் வந்து ஒவ்வொரு காரணிகளை வந்து சொல்லுவாங்க, இது வழக்கமாக உள்ளது தான். இதில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் வந்து லாஜிக் இல்லாமல் பேசுகிறாங்க. ஏன்னா அங்கே அமெரிக்காவுக்கு பங்களாதேஷ் மேலே வந்த கோபமே வந்து ஷேக் ஹசீனா வந்து தாங்கள் சொல்வதை கேட்காமல் சீனாவின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு. சமீபத்தில் கூட சீனாவுக்கு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒருமுறை போயிருந்தார் ஷேக் ஹசீனா.
சீனாவோட ரோல் இதில் இருப்பதற்கு வாய்ப்புகள் கிட்டத்தட்ட கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாகிஸ்தானோட ரோல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிரம்பவே உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சீனாவோட உறவில் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாலிட்டிஷியன். அமெரிக்காவோட காலூன்றில் அவங்க அனுமதிக்க மறுக்கிறாங்க, சீனாவோட கை கோத்துக்கிறாங்க. அது அமெரிக்காவுக்கு ரொம்ப கோவத்தை உண்டாக்குது. சீனாவோட கை கோத்துக்கிற அதே நேரத்தில் இந்தியாவோட அதிகமாக கரம் கோத்துக்கிறாங்க. மோடி அரசு வந்து மிக அதிகமாக சலுகை கொடுத்த ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். 2020 வரைக்கும், குறிப்பாக 2022 கிட்டத்தட்ட ஒரு 12-14 இந்து கோயில்கள் அங்கு தகர்க்கப்பட்டிருக்கின்றன. பெரிய அளவில் இந்து கோயில்கள் மீது அங்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இந்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்துக்களை விட இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய துர்கா பூஜை இருக்கு பாருங்க, அங்க நிறைய பெங்காலிஸ் தானே, பேசிக்கலி பெங்காலி மொழி பேச, வங்க மொழி பேசக்கூடிய இந்துக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்று அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பழமைவாதிகள் அதை செய்தார்கள். நன்றாக கவனியுங்கள், மோடி அரசு அது குறித்து வாய் திறக்கவே இல்லை. சீனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த கலவரத்தில் இருக்கும் என்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு, உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. பாகிஸ்தானோட ரோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ அந்த இந்து கோயில்கள் தகர்க்கப்பட்ட விஷயத்தை பற்றி சொல்லும்பொழுது, அங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள், பெங்காலி ஹிந்துஸ், அவங்க வந்து மோடி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் மோடி அரசு கண்டுக்கவே இல்லை. ஒரு சின்ன ஆட்சேபனையை கூட மோடி அரசு தெரிவிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கனடாவில் எங்கேயோ, இங்கேருந்து 4000-5000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கனடாவில் எங்கேயாவது ஒரு கோயிலோட சவுத்தில் எவனாவது ஒரு சின்ன கள்ளத்துக்கு அடிக்கிறான், இல்லை கோயில் சவுத்தில் சிறுநீர் கழிச்சானா கூட வந்து அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இங்கே பூதகரமாக்கி பேசக்கூடிய மோடி அரசு 12-14 கோயில்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன, வாயே திறக்கவில்லை. இதில் இன்னொரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்தது 2022, கரெக்டாக 2 வருஷத்து மேலே, இதே மாதிரி செப்டம்பர் அக்டோபரில், இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். துர்கா பூஜா காலத்தில் வந்து துர்கா பூஜா பந்தல்கள் கொளுத்தப்பட்டன. தொடர்ந்தது ஒரு 2020 நடத்துக்கிட்டு இருக்குது. அந்த 10-15 நாள் ஃபங்க்ஷனுக்காக போடுற பந்தல்கள் கொளுத்தப்பட்டன. அப்போ அவங்க வந்து அந்த பெங்காலி ஹிந்துஸ் வந்து ஷேக் ஹசீனாக்கு கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் தலையிட்டு இந்த கலவரங்களை தடுக்கணும்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தன்னுடைய மாளிகையில், டாக்காவில் தன்னுடைய பிரதமர் மாளிகையில் இருந்து கொண்டு அந்த சம்பவம் நடைபெற்ற 300-400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு அந்த பெங்காலி ஹிந்துஸ்லாம் உட்காந்துருக்காங்க அந்த துர்கா பூஜா மேடையில். வீடியோ கான்ஃபரன்ஸுங்கில் பிரதமர் பேசுகிறார், யார், ஷேக் ஹசீனா. என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பெயர் குறிப்பிடாமல், நம்முடைய அண்டை நாட்டில் அங்குள்ள சிறுபான்மையினர் தாக்கப்பட்டால் அதனுடைய எதிரொலி பக்கத்து நாட்டிலும் இருக்கும், இது தவிர்க்க முடியாதது. என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் முஸ்லீம்ஸ் அடிச்சுன்னா பங்களாதேஷில் ஹிந்துஸ்க்கு அடி வரும். இதை வெளிப்படையாக அவர் பேசினார், யாரு, ஷேக் ஹசீனா. இது பெங்காலி நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்தது, கல்கட்டா டெலிகிராஃப்ல வந்தது, அமிர்த பசார் பத்திரிக்கையில் வந்தது. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, அப்போல்லாம் வாய்மூடி மௌனியாக நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு இருந்த மோடி அரசு இன்றைக்கு, இப்போ இன்னைக்கு ஜெய்சங்கர் இன்று மதியம் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய 6 ஆம் தேதி இன்று மதியம் 3:30 அளவில் நாடாளுமன்ற மக்களவையில் பேசும்பொழுது சொல்லுகிறார், 19,000 இந்தியர்கள் அங்கு இருக்கிறார்கள், 9,000 பேர் மாணவர்கள், பெரும்பாலானவர்கள் திரும்பிவிட்டார்கள். அங்குள்ள சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்களின் மீது தாக்குதல்கள் நடக்கின்றன, நாம் உன்னிப்பாக அதை கவனித்து வருகிறோம். பிரச்சனையை கம்யூனலாக திருப்புறாரு ஜெய்சங்கர். ஏன் ஷேக் ஹசீனா இருக்கும்போது அடிச்சு துவச்சானே, அப்ப நீங்க என்ன, எதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அப்ப பேசல. இன்றைக்கு மோடி அரசு விஷமத்தனமாக இதனை மத ரீதியாக இந்த பிரச்சனையை திருப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அங்க இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடத்தியது வந்து ஒரு சிறு குழு தானே தவிர பெரும்பாலான வங்காளிகள் கிடையாது. பெரும்பாலான வங்காளிகள், அவர்கள் முஸ்லீமா இருந்தாலும், இந்துக்களா இருந்தாலும், உருது பேசுற முஸ்லீமா இருந்தாலும், பெங்காலி பேசுற முஸ்லீமா இருந்தாலும், அவர்கள் இந்தியாவின் நண்பர்கள் தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய பிரிவினர்ல ஒரு பிரிவினருக்கு இந்தியா மீது ஒரு வருத்தமும் ஒரு கோபமும் இருக்குது. ஏன்னா அங்க சர்வாதிகாரியா இருக்க ஷேக் ஹசீனாவுக்கு அதீதமான செல்லத்தை மோடி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல பெரும்பாலானவர்கள் இந்தியர்களுக்கு எதிரானவர்களோ, இந்துக்களுக்கு எதிரானவர்களோ கிடையாது. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு மோடி அரசு இந்த பிரச்சனையை மத ரீதியாக திருப்பி கொண்டிருக்கிறது. மிக மோசமான, அவர் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மோடி முகத்தில் பங்களாதேஷ் மக்கள் கரியை எள்ளி பூசி இருக்கிறார்கள். ஷேக் ஹசீனாவை அடித்து, அதை அடிக்காமல் அவரை தொடல, அவரை துரத்தியதன் மூலம் உயிருக்கு பயந்து ஓடி வந்து கொடுங்கோலி சர்வாதிகாரி நாட்டை விட்டு ஓட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். அதை அவர்கள் அடைந்து விட்டார்கள். மோடி கவர்மெண்ட் வந்து இதுவரைக்கும் இந்த சம்பவத்துக்கு ரியாக்டே பண்ணல. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சாயங்காலம் 5 மணிக்கு பேசிட்டு இருக்கோம். போன நேற்று 5 மணிக்கு நடந்து 24 hours கடந்துடுச்சு. அவங்க இன்னைக்கு அடைக்கலம் தேடி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க.
லண்டனுக்கு போகிறாங்கன்றாங்க. ஷார்ட் ஸ்பேன் தான் இங்கே தங்க போகிறாங்க. அவருக்கு வந்து இன்றைக்கி மோடி அரசு வந்து ரத்ன கம்பளம் விரித்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறது தவறே கிடையாது. ஏன்னா வந்து சர்வதேச சட்டங்களின்படி ஜெனிவா கன்வென்ஷன் அந்த இதன்படி வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போட்டிங்கன்னா வந்து அடைக்கலம் தேடி வருபவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது மனிதாபிமானம். அதை நாம் செய்திருக்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை. ஷேக் ஹசீனாவுடைய உயிருக்கு அங்கே எந்த பாதுகாப்பும் இல்லை. அவர் பங்களாதேஷுக்கு போனால் அவருடைய உயிர் மிக முக்கியமானது. அதனால் நிச்சயமாக இந்தியா அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 3000-4000 கிட்டத்தட்ட மோர் தென் 3000 கிலோமீட்டர்ஸ் பார்டர் நமக்கும் அவங்களுக்கும் இருக்குது. நான் சொல்கிறது கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். 4 மாநிலங்கள் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து பங்களாதேஷோட க்ளோஸ் கின்ஷிப் ரிலேஷன் சொல்லக்கூடிய தொப்புள்குடி உறவில் இருக்குது. குறிப்பாக மேற்கு வங்கம், மேற்கு வங்கத்தை தவிர 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குது. மேற்கு வங்கத்துக்கும் வங்கதேசத்துக்குமான உறவு வந்து அண்ணன் தம்பி உறவு. இதனுடைய பாதிப்புகள் அங்கேயும் இருக்கலாம். இன்னொன்று, பாகிஸ்தான் ஆதரவு அரசு பங்களாதேஷில் ஆட்சிக்கு வருவது என்பது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவோட மேற்கு பகுதியில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் தீவிரவாத தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் வடகிழக்கிலும் ஒரு கால்கோள் கிடைக்கிறது என்றால் அந்த தாக்குதல்களை மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜம்மு காஷ்மீருங்க நார்த் ஈஸ்ட், இந்த பக்கத்துலேருந்து அடி உழுதுன்னா வெஸ்ட்டில் வர அடி ஈஸ்ட்லேயும் வருதுன்னு வச்சுக்கோங்க. மேற்கில் வரக்கூடிய சிக்கல் கிழக்குலையும் வருதுன்னா இந்தியாவின் பாதுகாப்புக்கு இது மிக மிக ஆபத்தானது. நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள், ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடி வந்தது, அங்கே இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டது, இவை எல்லாம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. மோடி அரசு எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெளிநாட்டு சவால் 10 ஆண்டுகளில் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதில் இன்னொரு ஆபத்தான பிரச்சனை என்னன்னா, மோடி கவர்மெண்ட் விஷமத்தனமாக கீழ்த்தரமாக கேடுகட்ட அரசியல் செய்கிறது. எல்லாத்திலையும் வந்து இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் தான் பார்க்கணும் இல்லையா அவனுக்கு, அதை தான் நீ செஞ்சுன்னு இருக்கு. ஆகவே மோடி அரசாங்கத்தின் இன்னொரு கேடுகட்ட அரசியல் இந்த வங்கதேச சிக்கல் மூலமாக இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் அரங்கேற காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. இப்போ ஜெய்சங்கருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு பக்கம் அந்த கோணத்தில் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்தியர்களுடைய நிலையை வந்து நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கோட் பண்ணுறாருல. இப்போ அங்கே அவங்களுடைய பாதுகாப்பு கருதி சில விஷயங்களை வந்து அடுத்த முன்னெடுப்புகளாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இல்லை இவருடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக புரிஞ்சுக்கலாம்ல. கண்டிப்பாக. ஆனால் நீ அதை ஏன் வந்து மைனாரிட்டிஸ்ன்னு கொண்டு போகிற, அப்படி பார்த்தீங்கன்னா உனக்கு நேரம் இருந்ததுன்னா கடந்த 4 வருஷமாக உன் கவர்மெண்ட்டில் தான் அங்கே கோயில், நான் சொன்னல 14 கோயில் இடிச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப வந்து துர்கா பூஜா அப்போ பந்தல்கள் கொளுத்தப்பட்டன, திரும்ப திரும்ப கொளுத்தப்பட்ட 10 பேர் செத்து போனாங்க. 2022 பத்து பேர் செத்தே போனோம். வாயை திறக்கல மோடி கவர்மெண்ட். எங்கேயோ கனடாவில் ஆஸ்திரேலியாவில் எங்கேயோ ஒரு இந்து கோயில் மீது ஒரு சின்ன கல் வந்து விழுந்துனா, ஒரு கூழாங்கல் வந்து விழுந்துனா, இங்க லபோதிபோன்னு கத்தக்கூடியவர்கள் 10 பேருக்கு மேல செத்தாம் 14 கோயில்கள் இடிக்கப்பட்டன துர்கா பூஜா ஃபெஸ்டிவல்ஸ்ல. அவங்க நாட்டு பிரதம மந்திரி வெளிப்படையாக பேசுகிறார், நம்முடைய அண்டை நாட்டில் சிறுபான்மையினருக்கு ஆபத்துகள் தொடர்ந்து ஏற்படுமே ஆனால் அதனுடைய எதிர்வலி என்பது மற்ற நாடுகளிலும் இருக்கும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையான கம்யூனல் ஸ்பீச். அதன் பிறகுதான் அவரோட கை குலுக்கின்னு இருக்காரு மோடி. அப்ப உனக்கு தேவைன்னு போது அமைதியா இருந்த, இன்னைக்கு ஷேக் ஹசீனா, ஷேக் ஹசீனா மோடியோட பப்பட்டுங்க. ஷேக் ஹசீனா நரேந்திர மோடியின்
உள்ளூர் அரசியல் இது உதவும். இந்த ரெண்டு மாசமா என்னங்க நடக்குது, 303 சீட் 240 ஆனது காரணம் நம்ம இந்து முஸ்லீம் கலவரத்தை பெரிய அளவில் உருவாக்காம போனது தான் பிஜேபிக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கு. அதனால தான் நான் வந்து உத்தராகண்ட்லயும் யூபிலையும் கன்வர் யாத்திரை போகும்போது கடைக்காரன்லாம் கடை ஓனர் பேரையும் வேல்சிரம் பேரையும் எழுதணும். அசாமில் வந்து அங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு, சீரியல் அஃபண்டர். அவர் என்ன சொல்றாரு, இந்துக்களோட ப்ராப்பர்ட்டியை முஸ்லீம் வாங்கினாலும் முஸ்லீம் ப்ராப்பர்ட்டி இந்துக்கள் வாங்கினாலும் இனிமே அரசாங்கத்தோட அனுமதி வேணும்ன்றோம். லவ் ஜிகாது லேண்ட் ஜிகாது ரெண்டையும் தடுப்பதற்கு கடும் சட்டங்கள் கொண்டு வரப்படும், லவ் ஜிகாது பண்ணா ஆயுள் தண்டனைன்றான். இதெல்லாம் பேசுறவர் ஹேமந்த் பிஸ்வாஸ். ஸோ இந்த ரெண்டு மாசத்துல ஜூன் 4 ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பிஜேபியோட லாங்குவேஜ்ன்றது இங்க மேலும் 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 இஸ்லாமிய வெறுப்பை வளர்ப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல நம்முடைய அண்டை நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது அங்கே நடக்குது சிறுபான்மையின மீது தாக்குதல், அங்கே நடக்குது உண்மைதான். ஆனால் பிரச்சனையை அந்த கோணத்தில் நீ பார்க்க முடியாது. ஏன்னா 4 வருஷமா நீ என்ன பண்ண, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வரலாற்று ஆவணங்கள், ஃபேக்சுவலாக யாருமே இதை சேலஞ்ச் பண்ண முடியாது. ஆகவே இந்த விஷயத்தில் மோடி அரசு குளிர் காய்கிறது. வழக்கமான தன்னுடைய மதவாத அரசியலை மேலும் விரிவுபடுத்த வங்கதேச பிரச்சனையை மோடி அரசு பயன்படுத்தி கொள்ளும் என்பது ஜெய்சங்கரோட வெளியுறவுத்துறை ஜெய்சங்கரோட இன்றைய நாடாளுமன்ற அறிக்கையிலிருந்தும் பேச்சிலிருந்தும் தெளிவாகவே தெரிகிறது. இந்த விவகாரத்தை வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சார். ஏன்னா சிஏஏ விவகாரத்தில் இங்கே முக்கியமாக சிஏவுடைய அமல்மன்றனுடைய முக்கிய பிரச்சனையாகவே வந்து அண்டை நாடுகளான பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகள்லேயும் பாதிக்கப்படக்கூடிய அல்லது அங்கிருந்து அகதிகளாக்கப்படுற சிறுபான்மை மக்களுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து இந்தியா வந்து உதவிக்கரம் நீட்டும், அவர்களுக்கான குடியுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் அந்த சிஏவுடைய முக்கியமான ஒரு அம்சம். இந்த விவகாரத்தின் மூலமாக அந்த சிஏஏ விவகாரத்தையும் சேர்த்து இதில் கோர்த்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு இல்லை, அந்த சிக்கல் மேலும் நீட்சி அடைவதற்கு ஆழமாவதற்கு இதுவும் உதவும். இப்போ இந்த 6 மாநில நாடுகள்லேருந்து வரக்கூடியதில் எக்ஸப்ட் முஸ்லீம்ஸ் எல்லாருக்கும் குடியுரிமைன்னா, இப்போ வங்கதேசத்துலேருந்து இந்துக்கள் அடித்து துரத்தப்படுறாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்க, முஸ்லீம்ஸ் வந்தால் கொடுக்க மாட்டாங்க. இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது. ஆனால் ஷேக் ஹசீனா எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல்வாதினா, சிஐஏ பிரச்சனை இந்தியாவில் தலைவிரித்து ஆடும்போது பங்களாதேஷ் பாகிஸ்தான் கண்டிக்குது, உலக நாடுகளெல்லாம் கண்டிக்குது. ஷேக் ஹசீனா என்ன சொன்னாங்க தெரியுமா, சிஐஏ இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனைன்னாங்க. அவங்க நாட்டிலேருந்து ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்துவனும் உயிருக்கு பயந்து ஓடுறான்னா இந்துக்கு குடியுரிமை கொடுப்பேன் இஸ்லாமியனுக்கு கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். இந்த அம்மா முஸ்லீமாக இருந்தோம், இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அது இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனை. எது சிஐஏவை இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனை என்று சொன்ன உத்தமி, ஏன்னா மோடி அரசின் கைப்பாவை. அதுக்கான வேலை தான் இன்றைக்கி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க உயிருக்கு பயந்து கோழையாக அவர் ஓடி வருகிறாருங்க, 2 மாதத்துக்கு முன்னால் ராணி மாதிரி வந்தவங்க இன்றைக்கி ரகசியமாக வந்து இறங்குறாங்கங்க. 45 நிமிஷம் தான் டைம் கொடுத்தது இராணுவம் நாட்டை விட்டு ஓடுங்கள்னு. எந்த இராணுவம், அதுக்கு 2 நாள் முன்னால் வரைக்கும் கலவரக்காரர்களை சுட்டுத்தள்ளுங்கள்னு சொன்னப்போ அந்த உத்தரவை நிறைவேற்றிய இராணுவம் துப்பாக்கியை ஹசீனாவை ஷேக் ஹசீனாவை நோக்கி திருப்ப துவங்கியவுடன் தலைதறுக்க ஓடி வருகிறார் ஷேக் ஹசீனா. சர்வாதிகாரிகளின் இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதற்கு இது மேலும் ஒரு உதாரணம். நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கும். நன்றி சார். நன்றி.